ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனோ ஸ்டெப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டிக்கா என்ட்ரிஸ்ட் கோக்னட் ஆயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாட்டிக்காவோட ஃபுல் ரிவ்யூ தெரியணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தினமும் காட்டும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாட்டிக்கா என்ட்ரிஸ்ட் கோகனட் ஆயில் இது மாதிரி இன்னொரு வாட்டிக்கா ஹேர் ஆயில் ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் வேணால் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது வந்து ஓல்டு வாட்டிக்கா ஹேர் ஆயில் இது வந்து நியூ வாட்டிக்கா ஹேர் ஆயில் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதே நான் இதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது யூஸ் பண்ணது மூலயமா என்ன ரிசல்ட் கொடுத்துச்சு அதையும் உங்கள்கிட்ட மறக்காமல் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா டாபர் வாட்டிக்கா என்ட்ரிஸ்ட் கோகோனட் ஹேர் ஆயில் ஓகே இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் வந்து டென் ஹேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் மொத்தம் அதில் இல்லாமல் இதில் வந்து டென் ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் க்ளியராக போட்டிருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஹேர் ஃபாலை ரிடக்ட் பண்ணுது டேன் கண்ட்ரோல் பண்ணுது இது வந்து டல் அண்ட் டேமேஜ்டு ஹேரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்றத இங்கே போட்டிருக்காங்க த்ரீ பாயிண்ட்ஸில் வந்து இது வந்து முக்கியமான த்ரீ பாயிண்ட்ஸாக இது எடுத்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நைன்டி எம்எல் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்க்க போனால் இப்போ உங்கள் நார்மலாக மெடிக்கல் ஷாப்பு இல்லை கிராசரி ஷாப்பு எல்லா இடத்துலையுமே இது அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்கிறதா தான் இந்த வாட்டிக்கா ஹேர் ஆயில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது பேக் சைடு வந்து ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பேரில் இந்த டென் ஹேர்ப்ஸ் இருக்குது அதை வந்து பாயிண்ட்ஸ் ஃபைவ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதையும் நம்மளுக்கு க்ளியராக கொடுத்துருக்காங்க வாங்க பார்ப்போம் ஓகே இந்த குட்டி பேரால் என்ன போட்டிருக்காங்கன்றதை பார்த்தலாம் இது வந்து டாபர் வாட்டிக்கா ஹேர் ஆயில் கோகனட் ஆயில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்யூர் கோகனட் ஆயில் இது வந்து ஒரு ஆயுர்வேதா ஆயில் மாதிரி இது யூஸ் ஆகுது ஹேர் பெனிஃபிட்டு ஹேருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் இது வந்து அவங்க ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத போட்டிருக்காங்க ஓகே இந்த ஃபிஃப்டி ஹேர் ஹேர்ஃபாலில் எப்படி எத்தனை வீக்கில் கண்ட்ரோல் பண்ணுனா இது வந்து ஃபோர் வீக்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்றதையும் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டேண்ட்ரஃப்க்கு டேன்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் ப்ளஸ் வந்து உங்களோட டேமேஜ் அண்ட் டல் ஹாரை வந்து கூட இது வந்து சரி பண்ணும் அப்படின்றதையும் இதில் போட்டிருக்காங்க உங்கள் உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ராங்கர் திக்கர் லாங்கராக இருக்கணும்னா இதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்றது போட்டிருக்காங்க சாரி ஸ்ட்ராங்கர் திக்கர் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க பியூட்டிஃபுல் ஹேர் வந்து கிடைக்குன்னு போட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இதோட இதெல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆம்லா ஆம்லா வந்து நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உங்கள் ரூட்டெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து கரி லீவ்ஸ் கறி லீவ்ஸ்னால் கருவேப்பில் கருவேப்பில் வந்து உங்களோட ஹேர் க்ரோத் உங்களோட அடர்த்தியை வந்து எடுத்து கொடுக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆலோவேரா ஆலோவேரா என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா உங்கள் ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ப்ளஸ் வந்து உங்களோட ஹேரை வந்து ஸ்மூத்தாக சாஃப்டாக வச்சுக்கிறது யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து ஹென்னா ஹெனானா மருதாணி மருதாணி உங்கள் கலரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து டேண்ட்ரவ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம மருதாணி ஹென்னா வந்து யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பிரங்கராஜ் பிரங்கராஜ் எது பிரங்கராஜுனா கர்சிலாங்கினி கர்ஸ்லாங்கினியும் எது பண்ணுதுன்னா ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுது உங்களுக்கு ஹேர் க்ரோத்தையும் கொடுக்குது ஓகேங்களா நியூ ஹேரை வந்து வளர்கிறதுக்கு உதவுது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க அடுத்து சொல்லி பார்த்தோன்னா மேத்தி மேத்தி வந்து உங்கள் டே டேண்ட்ரஃப் தான் ஹெல்ப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் பேப்பர் பிளாக் கலர் மிளகு இதில் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுது நெக்ஸ்ட்டு ப்ராமி இது வந்து ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்து களஞ்சி களஞ்சி வந்து ஹெல்ப்ஸ் வந்து கண்ட்ரோல் ஹேர் ஹேர்ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது நெக்ஸ்ட்டு த்ரிபாலா மேக்ஸ் வந்து ஹேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் உங்கள் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் பத்து ஹர்போட வேலையும் நெக்ஸ்ட் வந்து டேரக்ஷன் ஃபார் யூஸ் பொடி போட்டிருக்காங்க இது வந்து அந்த பழைய ஓல்டு இதில் இருக்கிறது தான் அதே தான் போட்டிருக்காங்க எப்படின்னா உங்கள் ஸ்கேலுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள் இதை வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணுங்கள் இதை வந்து ஒன் ஹவர் விடுங்க அப்படி இல்லைனா ஓவர் நைட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் இதை வந்து ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இது தான் இதில் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் போட்டிருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஹேர் ஆயில் எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அதையும் நாங்கள் சொல்லிடுறோம் இது வந்து சூப்பராகவே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இந்த பழைய ஓல்டு மாதிரியே தான் எங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எங்களோடய ஹேரில் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியுது இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தெரியும் சில பேருக்கு வந்து இது வந்து ஒத்துக்காமல் கூட போகலாம் சில பேர் வந்து க ஹ இருக்கவங்க அவங்களுக்கு தான் இது ஒத்துக்காமல் கூட போகலாம் ஆனால் சிலருக்கு வந்து இது நல்லா ஒத்து போகுது இந்த ரொம்ப சீக்கிரம் கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஒத்துப்போக்குமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ அது மாதிரி இருக்கவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஹேர் ஆயில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இனிமேல் தான் இதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிவிட்டு அதையும் உங்கள் கமெண்ட் மூலியமாக சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வீடியோ போடணுமோ அதை அதை என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் நான் உங்களுக்கு எப்படி இருக்கு யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து ரிவ்யூ விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூவாக போட்டு விடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இது மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்